வெல்கம் டு தமிழ் கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் இந்த ஆப்ஜெக்ட் தான் என்எக்ஸ் கேட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றத ஓகே நியூ ஃபைல் போயிடுங்க. எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கெச் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த டாப் லைனை கொடுத்துட்டு ஸ்கெச் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். தென் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே இருக்குது இந்த சிலிண்டர் தான். எவ்வளோ டைமென்ஷன்ஸ் அப்படின்னா 50 by 30. ஸோ எக்ஸ்ட்ரா வேல்யூ வந்து 50. ஸோ சர்க்கிள் கமாண்ட் போங்க. சர்க்கிளோட பாயிண்ட் சென்டர் பாயிண்டை கொடுத்துட்டு 50 என்டர் தென் 30 என்டர். ஸோ சென்டர் பாயிண்ட் மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு இந்த ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் எஸ்கே கொடுத்தீங்கன்னா அது ஃபார்ம் ஆகிடும். 50 by 30க்கு இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. தென் எக்ஸ்ட்ரூ டேரெக்டாக இங்கே வந்து 25 மட்டும் கொடுங்க. சிமெட்ரிக் வேல்யூ அப்படின்றதுனால உங்களுக்கு 50 கிரியேட் ஆகும். ஜஸ்ட் அப்ளை க்ளோஸ். இந்த ஸ்கெட்சை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ப்ளூ கலரில் தெரிஞ்சிட்ருக்கும். தென் அகைன் ஸ்கெச் டாப் லைன் நார்மல் டூ. தென் ஃபஸ்ட்டு நம்ம என்ன வரைய போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ரிப்ஸ். ஸோ இதை ஃபுல்லாகவே அப்படியே ஃபார்ம் பண்ணலாம். 98, 24, 30 டேஞ்சன்சிலேருந்து இங்கே இருக்க 24 தான் கனெக்ட் ஆகுது. 98ன்றது என்னுடைய சென்டர் பாயிண்ட். ஸோ அப்போ 24 to 12 mm டிஸ்டன்ஸ் விட்டு தான் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது. அப்போ ஆஃப்செட் வந்து இன்னரில் பண்ணும் அந்த அவுட்டரில் பண்ணும். ஸோ அதுதான் பண்ண போகிறோம் இப்போ. தென் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணலாம். சென்டர் லைனுக்காக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் டு ரெஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். ஸோ ரெஃபரன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதோட வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க 98 அப்படின்ற மாதிரி. தென் ஆஃப்செட் இந்த லைனை செலக்ட் பண்ணி 30 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். 15 15 ஆப்செட் பண்ணோன்னா ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். 15 by 15க்கு ஃபார்ம் பண்ணியிருக்கேன். தென் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இருக்குது சின்னதாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. இந்த லைனை செலக்ட் பண்ணி ஆப்செட். ஸோ வேல்யூ வந்து 24 அப்படின்றதுனால 12 12 கொடுத்துருங்க. ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். அப்ளை கொடுத்தாச்சு. இப்போ தென் லைன் கமெண்ட் போயிட்டு டேஞ்சன்சி லைனாக க்ரியேட் பண்ணிடுங்க. இந்த பாயிண்ட்க்கும் இதே மாதிரி இதோட எண்ட் பாயிண்ட்க்கும் டேஞ்சன்சி லைன். ஸோ இங்கே கரெக்டாக உங்களுக்கு டச் ஆகலை அப்படின்னா இந்த பாயிண்ட்டை ட்ராக் பண்ணி இந்த எண்ட் பாயிண்டில் கரெக்டாக நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ எண்ட் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்னாப் காட்டிகிட்டு இருந்தது. அகைன் லைன் கமெண்ட். ஓகே ஸோ இந்த டேஞ்சன்சி லைன் அகைன் இந்த எண்ட் பாயிண்டில் பிக் பண்ணுறேன். என்னால் கரெக்டாக ஸ்னாப் காட்டலை. இதை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ட் பாயிண்ட்ஸ் காட்டிகிட்ருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து டச் பண்ணிட்டேன். தென் இந்த லைனை பேஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அகைன் லைன் கமெண்ட் போயிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் ட்ரிம் கமெண்ட் போங்க. ஸோ அன்வான்டாக லைன்ஸ் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ லைன் கமெண்ட் போயிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் 30 இங்கே வந்து 12 plus 12 24. ஸோ இது டேஞ்சன்சியாக இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஆர்க் கமெண்ட் போயிட்டு சென்டர் பாயிண்ட் ஆர்க் அதாவது சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி ஆர்க் ட்ரா பண்ணுறேன். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் இந்த லைன் ப்ளஸ் ஆர்க்கை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி காட்டும் ஆப்ஷன்ஸு. ஸோ இதில் வந்து எனக்கு டேஞ்சன்சி அப்ளை ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி டேஞ்சன்சி அப்ளை ஆகிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு ஆப்ஷன் காட்டில் டேரெக்டாக நம்ம எக்ஸ்ட்ரூட். ஸோ எக்ஸ்ட்ரூட் ப்ராப்பராக ஆகிட்டுருக்கு. உங்களோட வேல்யூ என்ன அப்படின்னா 10. ஸோ 5 5 கொடுத்துக்கலாம். ஏன்னா சிமெட்ரிக் வேல்யூ கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனால அப்ளை கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. தென் அகைன் எக்ஸ்ட்ரூட் கமெண்ட் போயிட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்குங்க. ரெக்டாங்கிள். ஸோ ஆல்ரெடி அதுக்கான டைமென்ஷன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். டோட்டலாக 24 by 9 mm திக்னஸ்க்கு. ஸோ எவ்வளோ ஹைட் எக்ஸ்ட்ரூட் பார்த்தீங்கன்னா 12 plus 25. ஸோ 12 வந்து இங்கே இருக்குது பாருங்கள். +25 கொடுத்துருங்க. கரெக்டாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த எண்ட் பாயிண்டை பேஸ் பண்ணி 9 24 ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளேஸ் ஆகிடும். ஸோ சேம் இந்த டைரக்ஷனும் அதே மாதிரி தான். 9 24 ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா பெரிய சைடு. அது மாதிரி ஃபினிஷ் கேஜ் எக்ஸ்ட்ரூட். ஸோ எக்ஸ்ட்ரூட் வேல்யூ என்ன அப்படின்னா
12 plus 25 enter apply கொடுத்துக்கலாம் சோ இப்போ நமக்கு انا இது வந்து ফুল ரவுண்டா வரணும் சோ அதுக்காக ஃபில்லட் எட்ஜ் ஃபில்லட் எட்ஜ் பேண்ட் போற இந்த எட்ஜ்க்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற எட்ஜ்க்கு எவ்வளவு வேல்யூ அப்படினா 12 சோ உங்களுக்கு ப்ராப்பரா அந்த பேண்ட் வந்து கிரியேட் ஆயிடும் அப்படி சோ ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க தென் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் சோ டயாமீட்டர் அப்படினு பாத்தீங்கன்னா 12 mm டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க இதுதான் சென்டர் பாயிண்ட் தி சென்டர் பாயிண்ட பேஸ் பண்ணி 12 டயாமீட்டர் ஃபினிஷ் ஸ்கெட்ச் ரிவர்ஸ் டைரக்ஷன் சோ இது மாதிரி கொடுத்துக்கலாம் தென் இங்க பாத்தீங்கன்னா பூலியன் ஆபரேஷன்ல சப்ராக்ட் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுங்க சோ அப்ளை கொடுத்துறோம் அப்படினா உங்களுக்கு ப்ராப்பரா கிரியேட் ஆயிடும் இங்க இருக்க ஸ்கெட்ச் மட்டும் நான் ஹைட் பண்ணிக்கிறேன் சோ அப்பதான் எனக்கு ப்ராப்பரா தெரியும் தென் ரெண்டர் வியூல போய் பாத்தீங்கன்னா செக் பண்ணீங்கன்னா சோ இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பரா அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்